நமது திருச்சபை எங்கு அமைந்திருப்பது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிந்திருப்பீர்கள். வேளச்சேரி மெயின் ரோடிலே நாம் இப்பொழுது ஆண்டவருடைய இல்லத்திலே நாம் வழிபட்டு கொண்டு வருகிறோம், தூய மார்க்க ஆலயம். ஆனால் இப்பொழுது நெடுஞ்சாலை விரிவுபடுத்துகின்ற காரணத்தினாலே சில அடிகள் நமது திருச்சபைக்கு முன்பாக இருக்கின்ற இடங்கள் சென்றுவிடும். ஆகினாலே சில நாட்களுக்கு பிறகாக நெடுஞ்சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டால் உடைய கார்களையோ அல்லது வாகனத்தையோ கொண்டு வந்து நிறுத்தின உடனே அடுத்த அடி நாம் படிக்கட்டிலே ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது திருச்சபை வெளியில் இருக்கின்ற உடனடியாக நாம் படிக்கட்டு, நமக்கு முன்பு இருக்கின்ற இடங்கள் எல்லாம் இல்லாமல் சென்றுவிடும். இப்படி திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாக குறுகலாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனால் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் இப்பொழுது ட்ரோன் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடம் நம்ம திருச்சபைக்கு பின்பாக இருக்கின்ற 4800 சதுரடி கொண்ட இடமானது. அது ஒரு கட்டப்பட்ட வீடோடு சேர்ந்து நமக்கு இப்பொழுது அவைகள் விற்பனைக்கு வந்திருக்கிறது. இதை புதிதாக வந்த ஆயராக இருக்கின்ற நான் இதை முன்னேற்று நடத்தவில்லை. இதுக்கு முன்பதாக இருக்கின்ற ஆயர், அதற்கு முன்பதாக இருக்கின்ற ஆயர்கள், இப்படி மூன்றாவது ஆயராக நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே நமது திருச்சபை அங்கத்தினர்கள், பிசி அங்கத்தினர்கள் ஒன்றாய் சேர்ந்து முடிவெடுத்த ஒரு முடிவு என்னவென்று சொன்னால், இந்த இடத்தை நாம் வாங்காமல் போய்விட்டோம் என்று சொன்னால் நமது திருச்சபைக்கு மக்கள் வருவதும் அல்லது விரிவுபடுத்துவதற்கும் இடம் இல்லாமல் போய்விடும். ஆகினாலே இந்த இடம் நம்ம திருச்சபைக்கு மிக மிக அவசியமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த இடத்தை வாங்குவதற்கான உந்துதலை தூயாவினர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த இடம் 4800 சதுரடி, ஏறக்குறைய 4 கோடி ரூபாய் இந்த இடத்தை வாங்குவதற்கு தேவைப்படுகிறது. ஆகினாலே இந்த 4800 சதுரடியை நாம் ஒருவேளை அதை வகுப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு சதுரடியாக நாம் வாங்குவோம் என்று சொன்னால் ஒரு சதுரடி 9000 ரூபாய். அந்த 9000 ரூபாயை ஒருவேளை நீங்கள் செலுத்துவீர்கள் என்று சொன்னால் ஒரு சதுரடியை நாம் வாங்கலாம். இப்படியாக நம்ம திருச்சபையிலே குடும்பத்தினர், ஒரு குடும்பத்திற்கு நீங்கள் 5 சதுரடிகள் வாங்குவீர்கள் என்று சொன்னால் இந்த இடம் உடனடியாக வாங்கப்பட்டு விடும். ஆகினாலே தயவு செய்து குறைந்தபட்சம் 45000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாக கொடுக்கிறவர்கள் தாராளமாக நீங்கள் கொடுக்கும்படியாக நான் உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் முதன் முதலாக இங்கே வந்தபொழுது ஒருவரை அறிமுகப்படுத்தினார்கள். அவர் 1 லட்சம் ரூபாய் இதற்காக கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இன்னொருவர் ஃபோன் எனக்கு தொலைபேசியிலே எனக்கு ஃபோன் செய்தார். அவர் சொன்னார், 10 லட்சம் ரூபாயை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிறேன் என்று சொன்னார். யார் யாருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் கொடுத்து இந்த நிலத்தை வாங்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்யும்படியாக உன்னை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நமது திருச்சபையிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வளங்கள் எல்லாம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வளங்கள் நம்முடையது அல்ல, மாறாக அவருக்கே நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகினாலே உற்சாகமாக செயல்படுவோம், ஊக்கத்தோடு நாம் கொடுப்போம். நாம் இந்த இடத்தை வாங்கி முடித்து அனைவரும் சேர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இதற்காக நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜபத்திலேயும் தனிப்பட்ட ஜபத்திலேயும் நீங்கள் ஏறெடுக்கும்படியாக நான் உங்களை மிக மிக அன்புடன், மிகவும் தாழ்மையுடனும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராகும்.